ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அறுவடையை பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த வருஷம் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடிகள் வந்து நிறையவே போட்டு விட்டுருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் தாக்கி அதெல்லாம் பிடுங்கியாச்சு. அதுக்கப்புறம் போட்ட வெண்டைக்காய் செடிகள் தான் இது. நிறைய போடலை, அதுக்கப்புறம் ஒரு 8 செடி மட்டும்தான் வர மாதிரி போட்டு விட்டுருந்தோம். 8 செடிகளும் நல்லாவே வளர்ந்து நமக்கு இப்போ அறுவடை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. போன அறுவடை வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெண்டைக்காய் தான் அறுவடை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நமக்கு நிறைய அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீடியோ எதுவும் போடலை. அதெல்லாம் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காய்களுக்கு மேலே இருக்குது. காய் நல்ல நீல நீளமாக இருக்குங்க. இந்த காய் வந்து இந்த 8 செடியும் வந்து இப்போ நமக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கொம்பு வெண்டைன்னு சொல்லி போட்டு விட்டுருக்கோம். அது நல்ல உயரம் வளர்ந்துருக்கு. அதில் ஒரு சில செடிகள் வந்து இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கில் வந்து அப்புறம் அந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளை வெண்டைன்னு சொல்லி, அந்த வெண்டை வந்து போட்டு விட்டுருக்கோம். அது இப்போ தான் ஒரு ஜான் உயரம் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் அப்படியே பட்டம் பட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் வெண்டைக்காய் ரெகுலராக கிடைக்கிற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு கலர் லாங் பீன் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சிகப்பு கலர் லாங் பீன் வந்து நாங்கள் எப்படி வளர்த்தோம், அதில் என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ தான் சமீபத்தில் அந்த வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் தேவைன்னா அது பிளேலிஸ்டில் கூட இருக்கும். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வாரம் மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. வெயில் வந்து இல்லவே இல்லை. வெயில் இல்லாதனால செடிகள் வந்து எல்லாம் டல்லாக இருக்குது. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் செடிகளுக்கு வந்து பிரச்சனை தான். செடிகள் வந்து அழுகி போயிடும். அப்புறம் இலைகள் வந்து பழுத்து உதிர்ந்து போயிடும். பூக்கள் பூத்தாலும் காய்கள் வராது, பூக்களும் உதிர்ந்து போயிடும். தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து மழை பெய்யும் போது. என்னதான் மழை பெஞ்சி கிளைமேட் நல்லா இருந்தாலும் கூட வெயில் ரொம்ப அவசியம். செடிகளுக்கு கொஞ்சமாவது வெயில் இருக்கணும். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு வெயிலே இல்லாமல் இருந்ததுன்னா செடிகள் வந்து வளராமல் போயிடும். நம்மளோட தோட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வெயில் இல்லாதனால நம்ம செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. பயிரூபிகளும் கொடுக்க முடியல, எந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்க முடியல, உரமும் கொடுக்க முடியல. எது கொடுத்தாலும் தண்ணியோட போயிடுது. செடிகளும் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த சிகப்பு கலர் லாங் பீன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு நான் கடைசியாக காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். மூக்குத்தி அவரையோட சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் காய் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4-5 கொடியாவது இருக்கணும். இது வந்து ஒரு நேரத்தில் 1/4 கிலோ அறுவடை பண்ணணும்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 கொடி இருக்குது. 3 கொடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்கள் இருக்குது, அதிகம் இல்லை. இந்த மூக்குத்தி அவரை வந்து கொஞ்சமாக இருக்கிறனால இதை தனியாக வந்து சமையல் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சிகப்பு கலர் லாங் பீன் இருக்குல்லங்களா, அதையும் இந்த மூக்குத்தி அவரையும் ஒன்றா போட்டு பொரியல் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். 2 கலரும் கலந்து இருக்கும்போது சூப்பராக இருக்கும். சுவையும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். சிகப்பு கலர் லாங் பீனையும் மூக்குத்தி அவரையும் ஒன்றா போட்டு நான் பொரியல் பண்ணிடுவேன். அருமையாக இருக்கும். மூக்குத்தி அவரை வளர்ப்பு வீடியோ கூட நம்ம கொடுத்துருக்கோங்க. தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. அதுவும் இப்போ சமீபத்தில் தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். மூக்குத்தி அவரை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஆரம்பத்திலேயே நல்ல செறிவூட்டப்பட்ட மண்கலவையாக போட்டு விட்டுறது ரொம்ப நல்லது. இல்லைனா பூ உதிர்தல் பிரச்சனை வந்து இதில் நிறையவே வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 கத்திரிக்காய் தான் இருக்குது. பூக்கள் வந்து நிறைய வச்சுருக்கு. இன்றைக்கி அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணி முடித்தோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. கீழே தரக்கூட பாருங்கள், ஈரமாகவே இருக்குது. விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பூக்கள் கூட உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. சுரக்காய் கூட ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். எல்லா காயும் நான் வந்து கடைசியாக வெயிட் போட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை கொடுத்துக்கிட்டு இருந்தது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அந்த கோவக்காய் கொடிகள் மேலே வந்து மற்ற கொடிகள் வந்து படர்ந்து போயிடுச்சுன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். நிறைய கொடிகள் வந்து அந்த கொடி மேலே படர்ந்து போய் இதை வளர விடாமல் பண்ணிடுச்சு. அதனால் காய் வந்து கம்மியாயிடுச்சு. இது மேலே பாருங்கள், கோவக்காய் கொஞ்சம் இருக்குது. நான் அறுவடை பண்ணிட்டு கடைசியாக காட்டுறேன். ரொம்ப உயரமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகப்பு முள்ளங்கி வந்து ஒரு 3 முள்ளங்கி இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை கூட நம்ம சிகப்பு முள்ளங்கி வந்து வளர்த்துருக்கோம். ஆனால் வெள்ளை முள்ளங்கி மாதிரி இது அந்தளவு
ஃபாஸ்ட்டாக வளரவும் மாட்டேங்குது, காயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெருசாக இருக்கிறதும் இல்லை. அதனால் இதை வந்து நாங்கள் அதிகம் வளர்க்குறதில்ல. சரி, இந்த தடவை வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருந்தாலும் வெள்ளை முள்ளங்கி தான் ரொம்ப சூப்பராகவே வளரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட வளர்ச்சி. நாங்கள் முள்ளங்கி வளர்த்த வரைக்கும் எங்களோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிற மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எங்களோட அனுபவத்தில் அப்படி இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். சிகப்பு முள்ளங்கி வந்து மூணு தான் இருக்குது, அது கொஞ்சம் சாம்பாருக்கு பார்த்தாது. இதையும் ஒன்று பறிச்சிக்கலாம், விட்டோம்னா இன்னும் கூட வளரும். இருந்தாலும் பறிச்சிக்கலாம், இப்போ வந்து நிறைய முள்ளங்கி வந்து போட்டு விட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ரெண்டு பறிச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கிலோவுக்கு மேலே லெமன் வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் வச்சு இப்போ நிறைய காய்கள் வந்து இருக்குது. இது பாருங்கள், இங்கே ஒரு கொத்து இருக்குது, இன்னொரு கொத்து கூட இருக்குது, அதையும் காட்டுறேன். அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், இங்கே ஒரு கொத்து இருக்குது, நல்லா கொத்து கொத்தாக காய்க்குதுங்க இந்த லெமன். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு தான் பறிக்கிறேன். இந்த ரெண்டு லெமன் பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு மேலே இருந்தது, அதையும் நான் கடைசியாக வெயிட் போட்டு காட்டுறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டாசு சத்தம் நிறைய கேட்கும். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கும் தீபாவளி அடுத்த நாள் தீபாவளி மொதல் நாள் இப்படி வெடிகள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் சத்தம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் பறிச்சுக்கலாம். உடச்சி உடச்சி எடுக்க எடுக்க அதுவும் நான் வளர்ந்து போய்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நானும் வார வாரம் இதில் உடச்சிக்கிட்டே தான் இருக்கோம், இருந்தாலும் அது வளர்ந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. அவ்வளவுதான், அகத்திக்கீரையும் வந்து அறுவடை பண்ணியாச்சு. மற்ற கீரைகள் வந்து நம்ம இப்போ நிறைய பயிர் செய்யலை, அகத்திக்கீரை தான் பயிருக்கு தோட்டத்தில். இன்றைக்கி வந்து காய்கள் கீரைகள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. என்னென்னு ஒரு தடவை பார்த்துட்டு கடைசியாக வெயிட் போட்டு பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்ல க்ரீனாக இருக்குது பாருங்கள், ஒரு எட்டு செடியிலேயே நமக்கு பாருங்கள் எத்தனை காய் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை, அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் லாங் பீன், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன், அடுத்து கோவக்காய் கொஞ்சம், ரெண்டு கத்திரிக்காய், அடுத்து முள்ளங்கி, அடுத்து அகத்திக்கீரை. முள்ளங்கி கீரையும் வந்து நம்ம சமைச்சிக்கலாம், நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரக்காய். இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கள் கீரைகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய காய்கள் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இந்த வருஷம் கொஞ்சம் டல் அடிக்குது. இப்போ காய்கள் எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்த்துடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிளேட்டை வந்து வச்சுக்கிட்டு அந்த பிளேட்டோட வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டோட வெயிட்டு பார்த்தீங்களா 100 கிராமுக்கு மேலே இருக்குது, அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரோவில் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து வெயிட் போட்டுக்கலாம். ஒரு சுரக்காய் பாருங்கள் 500 கிராமுக்கு மேலே இருக்குது, 12 கிராம் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னும் பெரிய சுரக்காயெலாம் இன்னும் நல்ல வெயிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை முடிய போகிற நேரத்துலேயே பாருங்கள் ஒரு சுரக்காய் 1/2 கிலோ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன், லெமன் கூட பாருங்கள் கிட்டத்தட்ட 282 கிராம் இருக்குது. அந்த தட்டோட வெயிட் மைனஸ் பண்ணியாச்சு, ஜீரோலேயே இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், வெண்டைக்காய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 143 கிராம் இருக்குது. வெண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணணுங்க, கிடச்சிக்கிட்டே இருக்கும் காய். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் பீன், லாங் பீன் கூட பார்த்திங்களா 266 கிராம் இருக்குது, சரியாக கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக வந்து முள்ளங்கியை வந்து வெயிட் போட்டுக்கலாம். முள்ளங்கியை பார்த்திங்கன்னா நான் முள்ளங்கி கீரை ரெண்டையும் சேர்த்து தான் வெயிட் போடுறேன். கீரையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, சமையலுக்கு பயன்படுத்திக்குவேன், அதனால் அதை வெட்டி எடுக்கலை இன்னும், ரெண்டையும் சேர்த்தே வெயிட் போட்டிருக்கேன். வெயிட் பார்த்திங்கன்னா 298 கிராம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை கொஞ்சம் இருக்குது, அதையும் வெயிட் போட்டு பார்த்துருவோம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மூக்குத்தி அவரை, ஒரு 78 கிராம் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அதிக காய்கள் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, இன்னும் நிறைய கொடிகள் வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற காய்கள் வந்து நான் வெயிட் போடலை, அந்த கத்திரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காயெலாம் வெயிட் போடலை. மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு பார்த்துருவோம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கிலோவுக்கு மேலே காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம்.
இன்னும் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வந்து இந்த தடவை அறுவடை பண்ணலை. அதெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் சொதப்பல் நிறையவே இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடிகள் வந்து போட்டு விட்டுருக்கோம். அதெல்லாம் அறுவடைக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.